Hi, hello friends. Welcome to Uma Mageshwari Lifestyle. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு பொரியல் தாங்க பார்க்க போறோம். என்ன பொரியல் அப்படினா கோவங்காய் பொரியல் தாங்க பார்க்க போறோம். கோவங்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிን பார்த்தறலாம். இங்க வந்து நான் கோவங்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைனா நீங்க नीट नीटா கூட கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவங்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு pan அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊத்தி இருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கட்டும். இந்த பொரியல வந்து சீக்கிரமா செஞ்சிடலாம். சூப்பரா டேஸ்டாவும் இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும் அப்படியே. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கோவங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கோவங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு செகண்ட் அப்படியே அந்த கோவங்காய் வந்து எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவங்காய் நல்லா 1 செகண்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோவங்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கேன். ஸோ பருப்பு குழம்புக்கு நல்ல காரசாரமாக செம்மையாக சூப்பராக இருக்கும். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் நீங்கள் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா அப்போ காரம் கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கோவங்காய் அப்படியே வேகட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலேயே வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா வேகணும். ஸோ அதனால் இனி வந்து சிம்மில் தான் வேகணும், வேக வைக்கணும். இது வந்து தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், தேங்காய் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம சப்புன்னு ஏதாவது ரைஸ் செய்கிறோம், காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு இந்த சைடிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம காரசாரமாக செய்கிறோம் இல்லையா, மிளகாத்தூள்லாம் போட்டு. ஸோ அதனால் சூப்பராக இருக்கும். நான் அப்படியே வேகட்டும். திரும்பவும் தட்டை போட்டு நான் மூடி வச்சிடுறேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவங்காய் பொரியல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் கோவங்காய் பொரியல் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டான கோவங்காய் பொரியல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. கோவங்காய் பொரியல், சாதம், பருப்பு குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.